jungle. ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக். இது உங்க புல்புல் டிவி. நேத்து நாங்க ஷேர் பண்ண கிச்சோ எபிசோட் 1 பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். வித்இன் அ டே மோர் தென் 100 வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் புல்புல் டிவி சார்பாக தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ். வாங்க குட்டீஸ், நம்ம ஷோக்குள்ள போலாம். லெவல் 1 பர்த்டே விஷஸ். இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லா குட்டீஸ்க்கும் புல்புல் டிவில இருந்து விஷ் யூ ஹாப்பி பர்த்டே குட்டீஸ். நேத்து நாம மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி நம்ம கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ண போட்டோ ஷேர் பண்ண ஆஷிக் குட்டிக்கு நாம எல்லாரும் சேர்ந்து விஷ் பண்ணலாம் வாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஆஷிக் குட்டி. இந்த மாதிரி உங்க குட்டீஸ்க்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து விஷ் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்க குட்டியோடைய போட்டோ வித் டீடைல்ஸோட கீழே டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்க்கலாம். இவங்க தான் ஜஸ்டிஸ் பாத்திமா பீவி. இவங்க முதல் பெண் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தாங்க. 1950ல பார் கவுன்சிலோட டாப்பர். 1997 to 2001ல தமிழ்நாட்டோட கவர்னரா இருந்தாங்க. இவங்க நிறைய லேடிஸ்க்கு இன்ன வரைக்குமே இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. குட்டீஸ், உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரோஹித் சர்மாவும் இன்னைக்குதான் பிறந்திருக்காரு. அவரோட ஹைலைட்ஸ் என்னன்னா, இதுவரைக்கும் 3 times ஒன் டே மேட்ச்ல 200+ ரன்ஸ் எடுத்திருக்காரு. அதுல இவர் ஸ்கோர் பண்ண 267 தான் ஒன் டே இன்னிங்ஸ்ல ஹையஸ்ட் ஸ்கோர். ஹீரோயின் நந்திதாவும் இன்னைக்குதான் பிறந்தாங்க. லெவல் 2 கிராஃப்ட் டைம். இன்னைக்கு நம்மளோட கிராஃப்ட் டைம்ல நம்ம வீடை எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணலான்றதுக்காக பேப்பர் டெக்கரேட்ட பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பேப்பர், சிசர், கம். இதை வச்சு நம்ம நம்ம வீட்டோட டெக்கரேஷன் திங்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போறோம். நமக்கு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் வேணும்ன்றதுக்காக எக்ஸஸ் ரிமூவ் பண்ண போறோம். நான் என்னோட எக்ஸஸ் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. ஒன்ஸ் நம்ம எக்ஸஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்கொயர் ஷீட் பேப்பர் கிடைச்சிருச்சு. பேப்பரை நம்ம டயங்கல் ஷேப்ல ஃபோல்ட் பண்ண போறோம். ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்போ அதை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஃபோல்ட் பண்ண போறோம். இந்த பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளோட எல்லா எட்ஜஸும் வந்து சேம் சைஸ்ல இருக்கும். இப்போ ஓப்பன் எட்ஜஸா இருக்கிறத நம்ம நம்மளோட ரைட் சைட் கை கிட்ட வச்சுக்கிட்டு சிசரை யூஸ் பண்ணி லாங்கா ஒரு 1 centimeter டிஸ்டன்ஸ்ல கட் பண்ண போறோம். இப்போ அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எட்ஜஸ்ல கேப் இருக்க மாதிரி கட் பண்ணிட்டு இருக்கோம். அங்க பாருங்க, ஷேப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சின்ன சைஸா மாறிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு 1 centimeter வச்சு சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த எட்ஜ் வரைக்கும், கீழே இருக்க எட்ஜ் வரைக்கும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட பேப்பரை நம்ம ஓபன் பண்ண போறோம். ஓபன் பண்ணனா நம்மளோட ஸ்கொயர் ஷேப் பேப்பர்ல சென்டர்ல இருந்து கட் ஆன மாதிரி இருக்கும். பாருங்க, நான் பேப்பரை ஓபன் பண்ணிட்டேன். சென்டர்ல கட் ஆயிருக்க ஓபன் பண்ண பேப்பரை இப்போ நம்ம சென்டர்ல இருக்க எட்ஜஸ், இந்த சைடில் இருக்க எட்ஜஸும் அந்த சைடில் இருக்க எட்ஜஸையும் நம்ம கம் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நான் கேமரா காட்டியிருக்கேன். இப்போ இந்த சைடில் இருக்க எட்ஜஸும் அந்த சைடில் இருக்க எட்ஜஸையும் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இதை வந்து ஆல்டர்னேட்டிவ் பேப்பர்ஸை சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம சென்டரில் இருக்க ரெண்டு பேப்பரோட ஆப்போசிட் இருக்க பேப்பரை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கம் யூஸ் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க பேப்பரை விட்டுட்டு செகண்ட் பேப்பரை அடுத்த பீஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து அதில் இப்போ கம் ஆட் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பாக ஆல்டர்னேட்டிவ் பேப்பர்ஸாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ண போகிறோம். அந்த சைடில் இருக்க பேப்பரும் இந்த சைடில் இருக்க பேப்பர்ஸையும் ஆல்டர்னேட்டிவ் சைஸில், இப்போ நான் அந்த பேப்பரை விட்டுட்டு அடுத்த பேப்பரை எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ அதோட இது எட்ஜில் கம்மை வச்சுட்டு இந்த சைடில் இருக்க அதே ஷேப்பில் இருக்க பேப்பரை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பேப்பரை விட்டுட்டேன், நெக்ஸ்ட் பேப்பரை நான் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கம்மு வந்து கையில் ஒட்டிட்டுச்சுன்னா வரலனா ஒரு செகண்ட் அதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம பேப்பர் வந்து திருப்பி ரிமூவ் ஆகாமல் அப்படியே அங்கே ஒட்டிக்கும். ஸோ பார்ப்பாங்க, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த சைடில் நம்ம ஒரு 1 side இருந்த எல்லா பேப்பரும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சேம் ஸ்டெப்ஸை பேப்பரை திருப்பிட்டு அதே மாதிரி பண்ண போகிறோம். இப்போ இந்த சைடில் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் பேப்பரை விடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பின்னாடி ஸ்டிக் பண்ணிட்டதுனால இப்போ நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அதோட ஆப்போசிட் சைட்ஸ் இருக்க பேப்பர்ஸை ஒன்றோட ஒன்று சேர்த்து இந்த மாதிரி நம்ம கம் போட்டு ஸ்டிக் பண்ணிடுவோம்.
கம் ஸ்டிக் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டே இருக்கும்போது ஒன்னொன்னு ரிமூவ் ஆயிடும். அந்த டைம்ல நீங்க ஒரு 1 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணீங்கன்னா கம் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரமா வெளியே வராது. இப்போ வந்து நம்மளோட லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 2-3 பேப்பர்ஸ் தான் இருக்கு. இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் டைட்டா கையை பிடிச்சிக்கிட்டு கம் ஸ்டிக் பண்ணிட்டே இருக்கணும். இந்த டெக்கரேட்டிவ் திங் வந்து நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க. நீங்க பார்க்கும்போதே தெரியும் பார்க்க ரொம்ப கஷ்டமானதா இருக்கும். நம்ம எவ்வளவு ஈஸியா செஞ்சோம். நம்ம வீட்டுல இதை நமக்கு யாருக்காவது பர்த்டே எதுனாலும் வீட்டுல அழகா டெக்கரேட் பண்ணி வைக்கலாம். இப்போ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க குட்டீஸ், ரொம்ப அழகா இருக்கும். குட்டீஸ் நேத்து நாம பண்ண பட்டர்ஃபிளைய அலைனா அவங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு நமக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகாவே பண்ணிருக்காங்க. சூப்பர் அலைனா. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. லெவல் 3 டேலண்ட் கிட். இந்த டேலண்ட் கிட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆக போற இந்த 5 க்வெஸ்சனுக்கான ஆன்சரை எந்த கிட்ஸ் குயிக்கா எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லனா மெயில் ஐடிக்கு சென்ட் பண்றாங்களோ அதுல 3 வின்னர்ஸ் சூஸ் பண்ணி டேலண்ட் கிட்னு எங்க நெக்ஸ்ட் வீடியோல அவங்க நேம் வித் போட்டோவோட ஷேர் பண்ணுவோம். சோ குட்டீஸ் சீக்கிரமா உங்க ஆன்சரை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. உங்க போட்டோவை நாம எல்லாருக்கும் காட்டலாம். ஓகே குட்டீஸ், நேத்து நாம டிஸ்ப்ளே பண்ண க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சரை ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த க்வெஸ்சன்ஸ்க்கான கரெக்ட் ஆன்சரை ரொம்ப குயிக்கா எங்களுக்கு ஷேர் பண்ண கிச்சோ ஒன்னோட டேலண்ட் கிட்ஸ் ரேஹான் ஃப்ரம் கட்டார், சமியா ஃப்ரம் சென்னை. ஓகே கிட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம புல்புல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் குட்டீஸ். பை பை. புல்புல் டிவி.